எம்பெருமான் ஒரு புத்துக்கு கீழே இருந்துட்டு இருந்தார். புத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்ததாம். அந்த மரத்திலேயும் எம்பெருமான் ஆவிர்வித்து இருக்கிறார். ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடுவன் வந்து சேர்ந்தான். மகரிஷிகள்லாம் சொன்னார்கள், பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சாதாரணமா சொல்லி கொடுத்தார். கண்டருளை பண்றதுனா என்ன, இப்படி அந்த ஆகாரத்தை காண்பிச்சு மனசால நினைச்சுக்கோ, இதை ஸ்வீகரிச்சுக்கணும் தெய்வமே அப்படின்னு நினைச்சுக்கோ போ அப்படின்னுட்டார்கள். அன்னியிலிருந்து ஸ்ரத்தைய அவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை கொண்டு வந்து இந்த புத்துக்கும் மரத்துக்கும் சமர்ப்பிச்சுண்டே போவான். என்னத்த சாப்பிடுவான் இவன், தேனும் திணை மாவும். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, சின்ன பையன், 2-3 வயசு குழந்தை, பால் பருகும் குழந்தைதான். அந்த குழந்தைக்கு அப்பதான் பேச்சு வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த குழந்தையும் தூக்கிண்டு வந்து இந்த மாதிரி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஒரு நாள் பிள்ளை அழைச்சுண்டு வந்து சேர்ந்தான். அன்னைக்கு பார்த்து மாவை மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தான், தேன் எடுத்துட்டு வர மறந்து போயிட்டான். எப்படி இந்த வரட்டு மாவை பெருமாளுக்கு அம்சியா பண்ண முடியும்? அதனால ஐயா, இதை நீ புடிச்சுக்கோ, இந்த மாவு டப்பாவை நீ புடிச்சுக்கோ, இங்கே நான் வச்சுட்டு போறேன், கொஞ்ச நாளை காத்துன்று, பக்கத்துல ஏதாவது தேனி கூடு இருக்கும், அதுல இருந்து அடிச்சு தேன் எடுத்துட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனான். போனவனுக்கு ரொம்ப நாளை தேனி கூடு எல்லாம் கிடைக்கல. அதனால அவனுடைய கிரகத்துக்கே போயிட்டான், சரி ஆத்துக்கே போய் தேன் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவ்வளவு தூரம் போயிட்டான். ரொம்ப நாளி ஆயிடுத்து. இந்த சின்ன குழந்தைக்கு பாவம் பசி தாங்கல, ரொம்ப நாளி ஆச்சு ஒன்னும் சாப்பிடல, பசிக்கிறது அப்படின்னு நினைச்சது. இந்த புத்துக்கும் இந்த மரத்துக்கும் இந்த மாவை காமிச்சுட்டு சாப்பிட்டா தப்பில்ல அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோன்றது. ஏன்னா அப்பா அப்படி பண்றத பாத்துருக்கு தன்னால. சரி நாமளேதான் காமிச்சுடுவோமே, பெருமாளே இதை சாப்பிடு, தெய்வமே இதை சாப்பிடுன்னு சொல்லணும் மனசுல, அவ்வளவுதானே, அதை நம்மளே பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய மழலை சொற்களால தெய்வமே இதை எடுத்துக்கணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லித்தது. சொல்லி முடிச்ச உடனே சாப்பிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு பிடி மாவை எடுத்துண்டது கையில. அப்போது பார்த்து அந்த வேடுவன் திடீர்னு வந்துட்டான், கையில தேனோட வந்துட்டான். என்னடா பண்ண நீ, இந்த மாவு எடுத்து சாப்பிட போறியா, பெருமாளுக்குன்னு வச்ச மாவு, எப்படித்தான் இதை சாப்பிட துணிஞ்ச நீ அப்படின்னு நினைச்சுட்டு கத்தி தூக்கிட்டான். வெட்டணும் குழந்தைய அப்படின்னு தோணி போச்சு. கத்தி பிடிக்கும் கையை பின்னாடியிலேருந்து ஒரு கையை பிடிச்சு திரும்பி பாக்குறான். நீலமேக சியாமலனாக எம்பெருமான் பீதாம்பரதாரியாக ஆச்சரியமாக கமல நயனனாக சேவை சாதிக்கிறான். பரமாச்சரியமா இருக்கு அவனுக்கு, சேவை சாதிச்சுட்டார் பெருமாள். ரிஷிகள் சொன்ன மாதிரி விழுந்து சேவிச்சான். அப்ப பெருமாள் சொன்னார், அப்பா குழந்தை சொல்றது உண்மை, நிஜம்தான், அவன் எனக்கு அம்சை பண்ணினான், மாவை எனக்கு கொடுத்துட்டுத்தான் சாப்பிடணும்னு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு. அன்னியிலிருந்து புரட்டாசி சனிக்கிழமை தோறும் யாரெல்லாம் மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விளக்கேத்துவார்களோ அவர்களுக்கு எல்லா ஸ்ரேயசும் உண்டாகும் அப்படிங்கிற வரத்தையும் கொடுத்தான் எம்பெருமான்.